அழைக்கிறான் மாதவன். லைஃப்பில் ஒரு ஒரு தினத்துலேயும் நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை தேடி வரும். நீங்கள் பாசிட்டிவாக மாறாமல் உங்களோட லைஃப் மாறுமா அப்படின்னா நிச்சயமாக மாறாது. இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அகங்காரம் எப்போ நம்மளை விட்டு விலகுதோ அப்போது அனைத்து விஷயங்களும் இங்கே சந்தோஷமாகவும் மன நிறைவுடன் நடக்கும். ஸோ இந்த ஐஎம் அஃபர்மேஷன்ஸை இப்போ நம்ம கேட்க போகிறோம். கண்மூடி கவனத்தை மட்டும் நான் என்ன சொல்கிறேனோ அது மேலே வச்சுக்கோங்க. நான் நேசிக்கப்படுகிறேன். நான் ஆதரிக்கப்படுகிறேன். நான் போற்றப்படுகிறேன். நான் வணங்கப்படுகிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் நிறைவாக இருக்கிறேன். நான் வளர்ச்சியின் பாதையில் இருக்கிறேன். நான் இந்த பிரபஞ்சத்தால் பாதுகாக்கப்படுகிறேன். நான் வலிமையானவன். நான் சக்தி வாய்ந்தவன். நான் கற்பனை திறன் மிக்கவன். நான் அச்சமற்றவன். நான் புத்தி கூர்மையானவன். நான் தைரியமாக செயல்படக்கூடியவன். நான் மலர்ந்த முகத்துடன் மற்றவர்களை அணுகுபவன். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் அனைவரையும் மதிக்கிறேன். நான் அன்பானவன். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நான் பொறுமையானவன். நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் அழகாக இருக்கிறேன். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் பிரகாசமாக இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன். நான் புத்தி கூர்மையானவன். நான் நேசிக்கப்படுகிறேன். நான் வணங்கப்படுகிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் கற்பனை திறன் மிக்கவன். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் மிகவும் அன்பானவன்.
நான் மிகவும் நன்றியுள்ளவன். நான் பணிவாக இருக்கிறேன். நான் இரக்கமுள்ளவன். நான் விழிப்புடன் இருக்கிறேன். நான் விவேகமாக செயல்படுகிறேன். நான் வெற்றிகளை சுமக்கிறேன். நான் விடாமுயற்சியுடன் செயல்படுகிறேன். நான் துணிவாக இருக்கிறேன். நான் அனைத்து ஆற்றல்களையும் பெற்றிருக்கிறேன். நான் மன அமைதியுடன் இருக்கிறேன். நான் நேசிக்கப்படுகிறேன். நான் உற்சாகமாக இருக்கிறேன். நான் அன்புடன் இருக்கிறேன். நான் வெற்றிகளை சுமக்கிறேன். நான் என் உள்ளுணர்வை நன்றாக வைத்திருக்கிறேன். நான் மற்றவர்களால் போற்றப்படுகிறேன். நான் வலிமையாக இருக்கிறேன். நான் நல்ல விஷயங்களை ஈர்க்கிறேன். நான் மன தூய்மையுடன் இருக்கிறேன். நான் நல்ல முடிவுகளையே எடுக்கிறேன். நான் தெய்வீகமானவன். நான் இயற்கையின் கொடையில் வாழ்கிறேன். நான் இறைவனின் குழந்தையாக இருக்கிறேன். நான் 16 செல்வங்களையும் பெற்றிருக்கிறேன். நான் மற்றவர்களின் வாழ்க்கையின் வெளிச்சம். நான் சுகமாய் வாழ்கிறேன். நான் வலிமையானவன். நான் அனைவரையும் மதிக்கிறேன். நான் பணிவாக நடக்கிறேன். நான் பொறாமை குணமில்லாதவன். நான் அன்பையே வெளிப்படுத்துகிறேன். நான் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறேன். நான் மற்றவர்களை அன்புடன் நடத்துகிறேன். நான் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக வாழ்கிறேன். நான் மனநிறைவுடன் வாழ்கிறேன். நான் வெற்றிகளையே சுவைக்கிறேன்.
நான் ஆனந்தத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கிறேன். நான் என் குடும்பத்திற்கு பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன். நான் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துகிறேன். நான் பணிவானவன். நான் சுகமான வாழ்க்கையே வாழ்கிறேன். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.